ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எங்கள் அம்மா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈஸியாக குயிக்காக வாழைக்காய் ஃப்ரை. இதுக்கு நான் சின்ன சின்ன வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். இப்போ இதை பற்ற வச்சு ஒரு பேனில் நல்லா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு அதில் இந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண வாழைக்காவை அப்படி அப்படியே போட போகிறேன். நான் எல்லா வாழைக்காவையும் ரவுண்ட் ரவுண்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி போட்டுட்டேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ போடலாம். மசாலாவில் பிரட்டியாச்சு. இப்போ இதை மூடி வச்சுடுங்க. அடுப்பை மீடியம்லேயே வச்சு மூடி வச்சு நடுவில் ஒரு 2-3 வாட்டி எடுத்து எடுத்து திருப்பி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகிடும் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் சாதம் கூட, தயிர் சாதம் கூட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.